வணக்கம். இன்று நம்மில் நிறைய பேர் ஏதாவது ஒரு நோயால் அவதிப்பட்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டுதான் உள்ளார்கள். இதில் உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, பக்கவாதம், சர்க்கரை நோய் போன்றவை முக்கியமானதாகும். உண்மையில் இது அனைத்துக்கும் முக்கிய காரணம் முறையற்ற உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்கள். முக்கியமாக உடல் உழைப்பு என்பது குறைந்து வருவது போன்றவையாகும். உண்மையில் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கும் சில உணவுகள் உள்ளன. இந்த முக்கியமான 10 உணவுகளே இங்கே சொன்னது போன்று சாப்பிட்டு வந்தால் போதும், இந்த நோய்கள் பற்றிய பயம் ஆயுளுக்கும் தேவையில்லை. உண்மையில் இந்த உணவுகளை சர்க்கரை நோயாளிகளும் கடைபிடித்தால் இரத்த சர்க்கரையும் கட்டுக்குள் இருக்கும். மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் இரத்தம் மூலமாகவே நாம் சாப்பிடும் உணவில் உள்ள சத்துகள் மற்றும் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த இரத்தமானது இதயத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. இந்த இதய இரத்த குழாய்களில் கெட்ட கொலஸ்ட்ரால் படியும் பொழுது இதயத்திற்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது. அதே போன்று மூளைக்கு செல்லும் இரத்த தமனில் அடைப்பு ஏற்படும் பொழுது பக்கவாதம் ஏற்பட காரணமாகிறது. அடுத்து முக்கியமாக இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பால் இதயம் சுருங்கி விரிதலில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படவும் காரணமாகிறது. இப்படி இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதும் ஒரு முக்கிய காரணம். அந்த வகையில் இப்பொழுது பார்க்க போகும் உணவுகள் இரத்த குழாயில் படிந்துள்ள கொழுப்புகளை அகற்றி மீண்டும் படியாமல் செய்து இதயத்தை பாதுகாப்பதோடு கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பக்கவாதம், மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அந்த வகையில் முதலில் பூண்டு. இதய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் பூண்டிற்கு முதல் இடம் என்றே சொல்லலாம். இதில் உள்ள அலிசின் எனப்படும் முக்கிய மூலப்பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இது இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. இது இரத்தத்தை சுத்திகரிக்கும் டானிக் என்றும் சொல்லலாம். அதே போன்று இதில் உள்ள அஜோனின் இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்திற்குள் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்க உதவுகிறது. இந்த பூண்டை மாரடைப்புக்கு மிகப்பெரிய எதிரி என்றும் சொல்லலாம். எனவே தினமும் இரவு படுக்கும் முன்பு 4 பூண்டு பற்களை இடித்து பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வரலாம். ஆளி விதை. ஆளி விதைகளில் வளமாக நார் சத்து, ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், லிக்னன் சத்துகள் நிறைந்துள்ளது. இந்த 3 சத்துமே இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது. இது இரத்த குழாயில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பை வெளியேற்றவும் உதவுகிறது. முக்கியமாக நாம் சாப்பிடும் பல உணவுகளில் நார் சத்து மற்றும் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கும், ஆனால் இந்த லிக்னன்ஸ் இருக்காது. ஆளி விதையில் மட்டுமே உள்ளது. இந்த லிக்னன்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவையற்ற கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது. எனவே இந்த ஆளி விதையை உணவில் சேர்த்து வரும்பொழுது இதயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இதை வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டும் சாப்பிடலாம், அல்லது முளைக்கட்ட வைத்தும் சாப்பிடலாம். இந்த ஆளி விதையை சாப்பிடும் பொழுது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். 3. கடல் மீன்கள். உண்மையில் இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல கொழுப்பான ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் முக்கியம். இந்த ஒமேகா-3 கொழுப்பு அமிலத்தை நம் கல்லீரலால் உற்பத்தி செய்ய முடியாது. உணவின் மூலமே இவை நமக்கு கிடைக்கிறது. இவை மீன்களில் அதிக அளவு காணப்படுகிறது. இது இரத்த குழாய்களில் இரத்தம் உறைவதை தடுத்தல், இரத்த ஓட்டத்தை சீராக்குதல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற முக்கியமான வேலைகளை செய்கிறது. எனவேதான் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வாரத்திற்கு 2 முறையாவது மீன் சாப்பிட பரிந்துரை செய்கிறது. அதிலும் சால்மன், காணான் கெளுத்தி, மத்தி, சூரை போன்ற மீன்களில் இந்த ஒமேகா-3 கொழுப்பு அமிலம் நிறைவாக உள்ளது. 4. நட்ஸ் வகைகள். உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க தினமும் 1 கைப்பிடி அளவு நட்ஸ் போதும். அதிலும் குறிப்பாக பாதாம் மற்றும் வால்நட் பருப்புகள் இதய ஆரோக்கியத்தை கெடுக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கின்றன. மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது. பொதுவாக பசி எடுக்கும் பொழுது உடனே கண்ணில் கண்ட உணவுகளை எல்லாம் சாப்பிடாமல் இந்த நட்ஸ் சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கண்ட உணவுகளின் மேல் கவனமும் செல்லாது. இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேராது. 5. சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் உள்ள கியோர்செடின் என்னும் ஃப்ளேவனாய்டு இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை. இதனால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று வெங்காயத்தில் உள்ள அலிசின் சேர்மம் நைட்ரிக் ஆக்சைடை வெளியிட்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. முக்கியமாக இரத்த குழாய் சுருங்கி விரிந்து இரத்த ஓட்டம் சீராக இருக்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு மிக முக்கியம். எனவே தினமும் 3 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். 6. மஞ்சள். மஞ்சள்
உடலில் உள்ள சக்தி வாய்ந்த மூலப்பொருளான குர்குமின் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் பணியை செய்வதால் இது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்திற்கு உயிர்ப்பூட்டும் பொருளாகவும் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும் உதவுகிறது. மேலும் நிணநீர் அமைப்பு மற்றும் இரத்த குழாய்களில் இருக்கும் அனைத்து நச்சுகளை நீக்கவும் உதவுகிறது. இதனால் இது இதய தசைகள் சேதமடையாமல் தடுப்பதோடு இரத்த குழாய்களில் அடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. எனவே மஞ்சளை தினமும் உணவில் சேர்த்து வருவது நல்லது. தினமும் மஞ்சள் பால் குடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். 7. சீரகம். சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும். இதனால் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறையும். அதே போன்று இதை வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு தினமும் அரை டீஸ்பூன் அளவு தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வரலாம். 8. கருவேப்பிள்ளை. உடலில் சேரும் அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் கருவேப்பிள்ளை உதவுகிறது. இதனால் இதய இரத்த நாளங்களில் கொழுப்பு சேராமல் தடுப்பதால் இதயம் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாப்பாகவும் இதய நோய் வராமலும் இருக்கும். எனவே இதயம் பலமாக ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வரலாம். லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்பை குறைப்பதோடு உடலுக்கு நன்மை செய்யும் நல்ல கொழுப்பின் அளவையும் அதிகரிக்கிறது. இதனால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு உடலில் உள்ள தேவையில்லாத கொலஸ்ட்ராலையும் கரைத்து வெளியேற்றும். எனவே தினமும் கால் டீஸ்பூன் அளவு லவங்கப்பட்ட பொடியை வெது வெதுப்பான தண்ணீர் அல்லது தேநீர் கலந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாக ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்து வந்தால் இதய நோய் மட்டுமல்ல அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். அதே போன்று உணவுகளில் உப்பை குறைத்து பயன்படுத்த வேண்டும். உடல் பருமனை குறைக்க வேண்டும். முக்கியமாக உணவில் பழங்கள், நார் சத்துள்ள உணவுகள், காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அதிகமாக எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், அதிக கொழுப்புள்ள உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். மேலும் யோகா, பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போன்று அதிகமாக மது அருந்துதல் மற்றும் புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை அதிகப்படுத்தும், இரத்தம் உறையும் தன்மையும் அதிகரிக்கும் என்பதால் இவற்றை தவிர்த்துவிட வேண்டும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இங்கே சொன்ன உணவுகளை அவசியம் சாப்பிட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.